நிர்வாகிகளை திமுகவும் அதிமுகவும் ஆசை வார்த்தை காட்டி இழுக்கிறது அப்படின்னு நேற்றைய கூட்டத்தில் திரு டி டி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை அவர் வந்து திமுக சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. அதிமுக திமுகவையும் சேர்த்தே சொல்லி அதிமுக தான் சொன்ன மாதிரி ஞாபகம். திமுகவையும் சேர்த்து சொல்லியிருக்கு. அப்படியா? அது வந்து என்ன பேருக்கு சேர்த்துருக்கலாம் எங்களை. அவர்களுக்கு மிச்சம் அவருடைய இயக்கத்தை வந்து ஒரு இயக்கம் எந்த இயக்கமாக இருந்தாலும் வளர்கிற போது ஆரம்பத்திலே மிகப்பெரிய தடுமாற்றத்தை சந்திக்கும். இப்போ திமுக வந்து 1949 ஆரம்பிக்கப்பட்டாலும் 57 வாக்கெடுப்பின் மூலமாக நாம் மக்களிடத்திலே ஓட்டு கேட்டு வெற்றி பெற்று ஜனநாயக ஆட்சி ரீதியாக ஆட்சியிடம் அமைய வேண்டும் என்று தான் அண்ணா கேட்டுக்கொண்டார். மக்கள் வாக்களித்தார்கள், தேர்தல் நிற்கலாம்னு சொல்லி. அப்புறம் இன்ன பிறகு தான் வெறும் 15 சீட்டு தான் ஜெயித்தாங்க. அப்போ வந்து பெரிய பெரிய தலைகள்லாம் தோத்து போயிட்டாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த அம்மா சொன்னாங்களே இப்போ 0 யாரும் வாங்கலையே அப்படின்னாங்க. 0 ஒன்றாங்கிறது பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு கட்சி வளர்கிற போது முட்டி மோதி தான் அந்த கட்சி வளரும். அவங்க சிரமப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அதை பற்றி அதை ஒன்றும் பேசலை. உருவெடுக்கிற போது திரு கலைராஜன் அவர்கள் சொல்வதை ஏத்துக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லையே, ஒரு பெரிய இயக்கத்திலிருந்து பிளவுபட்ட ஒரு இயக்கமாக இருந்தது. இங்க இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. இருக்கக்கூடிய தொண்டர்களை வைத்து அமமுகவை ஒரு மிகப்பெரிய கட்சியாக இயக்கமாக வளர்ப்போம் அப்படிங்கிறாரு டி டி தினகரன். இது அதுக்கு பொருந்தாது, அந்த அந்த ஃபார்முலா இதுக்கு பொருந்தாது. அதனாலதான் இந்த விவாதத்துக்கே நான் தேவையில்லை. திமுகவுக்கு வேலையில் திமுக இவ்வளோ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கட்சியில் வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பன்னீர்செல்வத்தினுடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது அமமுகவை முழுமையாக அழிக்க வேண்டும், கவலீகரம் செய்ய வேண்டும், விழுங்கிவிட வேண்டும் என்கிற அடிப்பில் என்கிற நினைப்பில் அவர்களுக்கு எல்லா ஆசை வார்த்தைகளும் கூறுகிறார்கள் என்பது உண்மை. ஒவ்வொருத்தருக்கு சில பேர் உங்களுக்கு பேங்கில் போஸ்டிங் தர்றேன், இதில் போஸ்டிங் தர்றேன், உங்களுக்கு இந்த டெண்டர் தர்றேன், இந்த விஷயம் தர்றேன், இப்படி ஒன்றுமே ஆசை வார்த்தைகளை கூறணுன்னு அவங்க கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஒன்றரை வருடங்களாக திமுக அந்த வேலையை செய்யலையா? திமுக செய்யலை. நாங்கள் ஆளுங்கட்சியா இருக்கோமா? இல்ல, ஆளுங்கட்சியா இல்லைன்னாலும் மாவட்டத்தில் பலம் பொருந்தியவர்களாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களையோ தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களையோ அமமுகவிலிருந்து திமுகவில் இணைத்துக் கொள்வது என்பது திமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் சேர்க்கிறது. அவர்களாக வருகிற போது நாங்கள் கட்சியில் இணைய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களாக வருகிற போது நாங்கள் விரட்டடிக்க முடியாத அது திறந்தா இருக்கும். அதில் செந்தில் பாலாஜியா கலைராஜனா தமிழ் தங்கத்தமிழ்ச்சியெல்லாம் ஒரு நிமிஷமா தங்கத்தமிழ்ச்சியெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் விரும்பி வர்றப்போ யாராவது நான் கூட போய் விரும்பி தான் போனேன், என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அமமுகவை முழுமையாக ஒழிக்க வேண்டும், தினகரனை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதிலே மிகவும் முக்கியமாக குறிக்கோளாக இருக்கும் அதிமுக பன்னீர்செல்வம் பழகிப்போம். திமுக போனா விரும்பி போனாங்க, அதிமுக போனாக்க அது குற்றம் சொல்வாங்களே. நீங்க நல்லா ஒரு நீங்க அதிமுக இல்ல அதிமுகவுக்கு மிக நெருக்கமாக இருப்பது அமமுக. அங்கிருந்து தான் தொண்டர்கள் போயிருக்காங்க, நிர்வாகிகள் போயிருக்காங்க. அதனால அவர்கள் மீண்டும் ஆக இருக்கக்கூடிய வேலையை அதிமுக தான் செய்துன்னு சொல்றாங்க. அனைவருமே இங்க இருக்கக்கூடிய அண்ணா உட்பட எல்லாருமே மன உளைச்சல்ல தான் இருக்காங்க. அதாவது நாங்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள், இங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இவரே நாகரிகமா கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிடலாம். அதுதான் அடிப்படை. கொள்கைகள் திமுக சாதகமா இருக்கு, செயல்பாடுகள் உட்பட அமமுக கூப்பிட்டு இருக்காங்க.
என்ன சொல்ல இவர்கள் திமுக அமமுக திமுக ஸ்லீப்பர் செல் எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்களுக்கு அதிமுக போக கூடாது, அங்கே பலமாயிட கூடாதுன்றது இவங்களுடைய பொறாமை வயிற்றுச்சல் எல்லாமே அதிமுக எதிரொலி தான் வெளிப்படுது. அமமுக இருந்துட்டு தான் இப்போ மாற்று கட்சிக்கு போயிருக்கிறாங்க. ஏன் போறாங்க அப்படின்னா, இப்போ தலைமையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒன்று அதுவா இருக்கலாம், இல்லை நமக்கு வந்து ஆதாயம் இனிமேல்ட்டு இங்கே கிடையாது, இதுக்கு மேலே வந்து இங்கே நமக்கு இருந்தால் புரோஜனம் இல்லை அப்படின்ற அந்த கருத்தாக இருக்கலாம். மற்றபடி கொள்கைக்கோசரம் மாறினேன் அப்புறம் இன்றைக்கி அரசியல் சொன்னால் அதில் எனக்கு பத்திரிகைக்காரனா உடன்பாடு இன்றைக்கி தேதியில் கிடையாது. ஏன்னா இந்த கொள்கை சார்ந்த அரசியல் அப்படின்றதெல்லாம் வந்து அண்ணா ஓரளவுக்கு கலைஞர் ஓரளவுக்கு அம்மையார் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போனதாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இங்கே வந்து என்ன அரசியல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஏன் பார் கொடுக்குறாங்க டெண்டர் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி அரசியலில் அதுதான் பிரதானமாக இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ ஜீவாவுக்கு வீடு கிடையாது, அதுக்கப்புறம் இவர் இன்னொரு ஒரு அரசியல் தலைவருக்கு இப்போ வீடு இல்லைன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே விவாதம் பண்ணாங்க. ஸோ மறைந்த ஆட்சியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லக்கண்ணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, வீடு கூட இல்லாமல் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம காலத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் வீடு வசதியெலாம் இல்லாமல் அவங்க பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்காமல் இருக்கிறாங்களான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இப்போ வந்து கொள்கை ரீதியாக வந்து இது எங்கள் கொள்கை அதெல்லாம் வந்து அது வந்து அரசியல் ரீதியாக சொல்றது சொல்றாரு. நீங்க மாற்று கட்சிக்கு போகிறவர்கள் கொள்கைக்காக போறாங்கன்னு அவர் சொல்லல, அவர் தான் சுயநலம்னு சொல்லிட்டாரு. சுயநலத்திற்கு நீங்க கொஞ்சம் டெஃபினேஷனா விரிவாக அடக்கிட்டாரு. அவர் இன்னைக்கு கட்சி நடத்தினதான் அப்படி பார்த்தா சுயநலம் தான் சொல்லுவாங்க. போன தொண்டை சும்மா இருப்பானா, இப்ப நான் போனேன் அப்படின்னா நீ கட்சி தொடங்கினதும் சுயநலம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது ஒன்னா தானே இருந்தாங்க இவங்க எல்லாம், அந்த மாதிரி சாவரவரெல்லாம் ஒன்னா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சுங்க, என்ன பிரச்சனை? அந்த அமைப்பை வந்து யார் எடுத்துக்கிறது? அந்த அமைப்பு ரீதியாக வரக்கூடிய லாபங்கள், அமைப்பு ரீதியாக வரக்கூடிய அரசியல் ஆளுமை, இதெல்லாம் யார் பிரிச்சுக்கிறது? இப்போ இன்றைக்கி வந்து இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் எடுத்துக்கோங்க, இவ்வளோ ஏரி காணா போச்சு, இவ்வளோ ரியல் எஸ்டேட் வந்து நிறைய தவறுகள் இருக்குது, அரசியல் கொலைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள்லாம் ஒழுங்காக இருக்கிறதுனால நடக்குது? இல்லை. இதோட பேசிக் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தொண்டர் நிறைய இடத்துல இல்லைங்க. இப்போ அண்ணாக்கு வந்த கூட்டம் மாதிரியோ எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் மாதிரியோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் தொண்டர்கள் தினகரன் கூட்டம் போட்டால் நிறைய கூட்டம் வராங்க. இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு சின்ன விஷயம் பத்திரிகையாளராக நீங்கள் ஒத்துக்குவீங்க. கூட்டம் நடக்கிற இடத்துல வைன் ஷாப்ல எவ்வளவு கூட்டம் இருக்கு, எவ்வளவு பிரியாணி விற்குதுன்னு பாருங்க. ஆமா, அதுதான் சொல்றேன், எல்லா கட்சிக்கும் இருக்கிற பிரச்சனை தான். அது பாமகக்கும் இருக்கு, மதுவிலக்கை பத்தி பேசுவாங்க. ஆனால் பாமக கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த காஞ்சிபுரத்தில் அந்த செங்கல்பட்டுல மீட்டிங் போடும்போது டாஸ்மாக் சேல்ஸ் ஏறும். இது வந்து எல்லா கட்சியிலும் இருக்கிற பிரச்சனை. ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு அவர் என்ன பேசுறாரு, என்ன கருத்து சொல்றாருன்னு கேட்க வந்த காலம் போயிட்டு. ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. உண்மையிலேயே